மல்டிப்ளிகேஷன் தமிழில் பெருக்கல்னு சொல்வோம். இந்த பெருக்கலை வந்து நம்ம எப்படி ஈஸியாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் 2-digit நம்பர்லேருந்து போகிறேன். பாருங்கள், 45 அப்படின்னு ஒரு நம்பர். ஓகே, 45 × 3 எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 3. ஓகே, 45 × 3. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 இருக்கு இல்லையா கீழே, இதையும் இதுக்கு நேராக மேலே இருக்குது, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 5 × 3 எவ்வளவு? 5 × 3 = 15. 15ல் ஒன்ஸ் பிளேஸ் என்னதுன்னு கேட்டிங்கன்னா இந்த 5 தான். ஓகே, இந்த 5 மட்டும் எடுத்து நம்ம இங்கே எழுத போகிறோம். சப்போஸ் இது சிங்கிள் டிஜிட்டாக இருந்தாச்சுன்னா அப்படியே எழுதியிருந்துருக்கலாம். இது டபுள் டிஜிட்டாக இருக்கு இல்லையா, அதனால தான் இந்த ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிறத மட்டும் எடுத்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம். உங்களுக்கு புரியணும்னா இப்போ 15ன்னு வச்சுக்கோங்களேன், இதில் கடைசி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இல்லை ஒன்ஸ் பிளேஸ் அப்படின்னு எடுக்கிறது தான் உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும், அது நல்ல அர்த்தமாகவும் புரியும் உங்களுக்கு. ஓகே, ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிறத எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கிட்டோம். இப்போ 10th பிளேஸில் என்ன இருக்குது? 1 இருக்குது, அதை நம்ம அப்படியே வச்சுருக்கோம். ஓகே, அதை அடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ அடுத்து பாருங்கள், இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். 4 × 3 எவ்வளவு? 4 × 3 = 12. ஓகே, இப்போ ஏற்கனவே இங்கே ஒரு 1 இருக்கு இல்லையா, இந்த 1 இது கூட ஆட் பண்ணணும். எங்கே எழுதி ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பிளேஸில் தான் எழுதணும். ஏன்னா பாருங்கள், 2 கீழே தான் எழுதணும். ஓகே, இப்படி எழுதிட்டு இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். 2 + 1 = 3. இங்கே 1 இருக்குல்ல, அதை அப்படியே கீழே எழுதிடணும். இப்போ என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 13. இந்த 13 எடுத்து இங்கே எழுதிடணும். அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். ஈஸியாக இருக்கா? இப்போ இன்னும் ஈஸியாக ஒரு சம் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டையும் தானே ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணோம். 2 × 2 = 4. ஏன்னா இது சிங்கிள் டிஜிட், அதனால் அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 2 × 4 = 8. இது இன்னும் ஈஸியாக இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நம்ம டபுள் டிஜிட் நம்பரில் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ 3-digit நம்பரில் எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது 3-digit நம்பர். இந்த மாதிரி நம்பர் கொடுத்து மல்டிப்ளை பண்ண சொன்னால் நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்குறோம். பாருங்கள், இப்போ கொடுத்துருக்க நம்பர் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இந்த கடைசி நம்பர் 2 இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே தான் இந்த நம்பர் எடுத்து நம்ம எழுதணும். இந்த 4 அப்படிங்கிறத நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஸோ 4. இப்போ இதை தான் ஃபஸ்ட்டு நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 2 × 4 = 8. 8ன்றது சிங்கிள் டிஜிட்டு, அதனால் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். ஓகே, இப்போ பாருங்கள், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 4 × 3 எவ்வளவு? 4 × 3 = 12. ஓகே, இப்போ இதில் ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? 2. இதை தான் எடுத்து நம்ம இங்கே எழுதணும். ஓகே, கரெக்டாக அந்த 3 கீழே நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இந்த பேலன்ஸ் என்ன இருக்குது? இங்கே 10th பிளேஸில் என்ன இருக்குது? 1 இருக்குது. இதை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கிறோம், அடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இப்போ அடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அப்போ 5 × 4 சார் என்னன்னு சொல்லி பாருங்கள், 20. இப்போ இங்கே ஒன்ஸ், இப்போ இங்கே இதுவும் டபுள் டிஜிட் நம்பராக இருக்கா, இந்த 20 அப்படியே வச்சுருக்கோம். இப்போ ஏற்கனவே பேலன்ஸ் இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது. ஓகே, அப்போ இந்த 1 எடுத்து இங்கே ஒன்ஸ் பிளேஸில் நம்ம எடுத்து எழுதணும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 0 × 1 ஆட் பண்ணால் 1 தான். இப்போ இந்த 2 எடுத்து அப்படியே எழுதிக்கிட்டோம். 20 + 1 = 21. இப்போ இந்த கிடைச்சிருக்க ஆன்சர் 21 இருக்கு இல்லையா, இதை எடுத்து நம்ம இங்கே எழுதணும். அவ்வளோதான், ஈஸி. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். 4 × 2 = 8, 4 × 3 = 12. ஸோ 12ல் 2 எடுத்து எழுதியிருக்கேன், 1 வச்சுருக்கேன், 20 × 20. ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணிக்கிட்டாச்சு, இதுதான் கரெக்டான ஆன்சர், இப்படி தான் நம்ம செய்யணும். சரி, இதுக்கு அடுத்து இன்னொரு சம் நம்ம பார்க்கலாம், அது இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அதே நம்பர் தான், நான் வந்து மல்டிப்ளை பண்ணுறது 2 மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், 5, 3, 2, இந்த கீழே 2. இப்போ பாருங்கள், இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். 2 × 2 = 4. இது ரெண்டையும் அடுத்து மல்டிப்ளை பண்ணணும். 3 × 2 = 6. இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். 5 × 2 = 10. அவ்வளோதான், இந்த சம்மோட ஆன்சர் இது தான். ஓகே, ஈஸியாக இருக்கா?
இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 3 digit நம்பர் கூட 2 digit நம்பரை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பாருங்கள், இது 3 digit நம்பர், இது 2 digit நம்பர், இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாமா? 1 12 அவங்க கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கிட்டேன். இங்கே கீழே என்ன கொடுத்துருக்காங்க மல்டிப்ளை பண்ண சொல்லி? 12 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் 12 எழுதும்போது பாருங்கள், இப்போ இந்த 12 அப்படிங்கிறதுனா இது வந்து ஒன்ஸ் பிளேஸில் இருக்குது. இப்போ இங்கே ஒன்ஸ் பிளேஸு, இது 10th பிளேஸு, இது 100. அதே மாதிரி இப்போ 12 இருக்கு இல்லையா, இதையும் அதே மாதிரி இந்த ஒன்ஸ் பிளேஸ்க்கு கீழே தான் எழுதணும். ஓகே, இது ஒன்ஸ் பிளேஸு, இது ஒன்ஸ் பிளேஸ் தானே, இதுக்கு கீழே நான் இதை எழுதியிருக்கேன். இது 10th பிளேஸ்னால் இதுக்கு கீழே நம்ம எழுதணும். எழுதுகிற ஆர்டரை வந்து நம்ம கரெக்டாக இந்த மாதிரி தான் எழுதணும். ஓகே, அதில் கவனமாக இருக்கணும். இப்போ நம்ம கரெக்டாக எடுத்து எழுதிட்டோம். இப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். இப்போது இந்த ஒன்ஸ் பிளேஸ் இருக்கு இல்லையா, இது ஃபஸ்ட்டு இதை தான், இந்த 2 வச்சு நம்ம இந்த எல்லா நம்பர்ஸையுமே மல்டிப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 × 2 = 4, 2 × 1 = 2, 2 × 1 இப்போ அடுத்து இது, ஓகே, 2 × 1 = 2. ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது அடுத்து நம்ம இந்த 1 இதை எடுத்துக்கிற போகிறோம். இதை வச்சு இந்த 3 நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 1 × 2 = 2, அந்த கிடைக்கிற ஆன்சர் எங்கே எழுதணும்னா, அந்த 1 இருக்கு இல்லையா அதுக்கு கீழே அப்படியே நேராக வாங்க கீழே தான் எழுதணும். 1 × 2 = 2. அதுக்கப்புறமேல இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 1 × 1 = 1, 1 × 1 = 1. அடுத்து, ஓகே, புரியுதா? இப்போ இந்த செகண்ட் நம்பர் இந்த இது அடுத்து எடுத்து எழுதி பண்ண முடியா, 1 வச்சு இதை மல்டிப்ளை பண்ணும்போது கரெக்டாக அந்த 1 கீழே தான் கிடைக்கிற ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே எழுத ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த 2 இருக்கு இல்லையா, இந்த கிடைச்சிருக்க 2 ஆன்சரையுமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ 4 அப்படியே கீழே இறக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 + 2 = 4. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 2 + 1 = 3. இந்த 1 அப்படியே கீழே எழுதிக்கிறோம் அப்புறம், அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா மல்டிப்ளிகேஷன்? இந்த மாதிரி தான் நம்ம எழுதணும். இப்போ 3 digit நம்பரையும் 2 digit நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும்னா இப்படி தான் நம்ம பண்ணணும். இப்போ இந்த சம் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் படிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம செய்யணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, அடுத்து மல்டிப்ளிகேஷன்லேயே நம்ம 3 digit நம்பரை வச்சு எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம்.